ียงมากเลยนะஹலோ, இதுதான் நான் சொன்ன பைக். இந்த பைக்கில் வந்து கிளட்சே இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை கிளச்சு லிவரும் இருக்காது, கிளச்செல்லாம் உடஞ்சி போகல. இந்த வண்டிக்கு கிளச்சே இருக்காது. இது வந்து ஆட்டோ கிளச் பைக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பைக் வரல, இந்த ஒரு பைக் தான் வந்துச்சு. ஆனால் இது என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து இது வந்து அதிகமாக ஓடாததுனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இதே ஒரு ரேர் கலெக்ஷன் பைக் மாதிரி ஆச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வண்டியை நான் இங்கே கொண்டு போனோன்னா கிளச்சு இல்லைன்னு காமிச்சா யாரும் நம்பவே மாட்டாங்க, உடஞ்சி போயிருக்குன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இடத்துல உண்மையிலேருந்து பைக்கு கிளச்சே கிடையாது. இப்போ சப்போஸ் நான் எப்படி இப்போ கீர் போடுவீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே கீர் நாப் இருக்குது, இங்கே வந்து இங்கே பாருங்கள், இங்கே கீர் நாப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கிளச்சே பிடிக்காமல் கீர் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ அது சேஞ்சாகிட்டே இருக்கும். மொத்தம் 4 கீர் இருக்குது இந்த வண்டியில். டாப் ஸ்பீடு வந்து 120-130 போகும். இப்போ இதோட மைலேஜ் கேட்டிங்கன்னா 61 கிலோமீட்டர் பர் லிட்டர் தரும். இப்போ இந்த வண்டி வந்து யார் யாரெல்லாம் எண்டோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை தோனி வந்து இந்த பைக்கை அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. பழைய ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் இருக்கும். ஆனால் வந்து அப்போது வந்து நிறைய பேருக்கு தெரியுது கிளச்லெஸ் பைக்குன்னு, நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லை. இது வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷனாக இருக்குது. இப்போது இந்த பைக்கோட ஸ்பெக்ஸிபை பார்த்துருவோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 110cc, 8bhp, இப்போ 7500 நியூட்டன் மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கீர் இருக்குது, 5-6 கீர்லாம் கிடையாது, 4 கீர் இருக்குது. ஆனால் இதோட ஃபியூல் எக்கனாமி பார்த்தீங்கன்னா 62 கிலோமீட்டர் பர் லிட்டர் தருது. ஆனால் அது ஏன் காரணம்னா, இதில் பவர் அதிகம். பவர் தான் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் புல்லிங் பவர்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரெண்டு பேர் போனாலும் நல்லாவே பைக் இழுக்கும், ஒன்றும் கஷ்டம் இருக்காது. இதுதான் தான் இந்த பைக்கோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் வேறு இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா கிளச் இருக்காது. ஆனால் நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னீங்களா நம்ப மாட்டாங்க, கீர் உடஞ்சி போச்சாலும் கேட்பாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த வண்டியில் வந்து கிளச்லெஸ் பைக்குங்க. இது மாதிரி நிறைய பைக் வர கிடையாது. இந்த பைக் தான் வந்துச்சு, அதுலேயும் நிறையலாம் சேல்ஸ் ஆகலை, அதனால தான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இது ஒரு புது இன்னோவேட்டிவ் வந்து டிஏவிஎஸ் வந்து விட்டாங்க. அப்போது வாங்க இப்போ வந்து இதோட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அண்ட் இதெல்லாம் பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா இது வந்து ஹெட் பீமு, லோ பீமு, அதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் கொடுக்குறது, பாஸ் இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு. அப்புறம் இது வந்து டேர்ன் இண்டிகேட்டர், லெஃப்ட்டு ரைட்டு. அப்புறம் இது வந்து ஹாரனு, இது வந்து சோக்கு. அந்த காலத்து பைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க சோக்கு, அந்த பை இதுவும் அந்த கால பைக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து செல் ஸ்டார்ட், அந்த காலத்து செல் ஸ்டார்ட்லாம் இருந்திருக்கு. அப்புறம் இதுதான் இதோட வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். பெருசாக ஒரு டிஜிட்டலாலாம் இருக்காது. அப்படியே வாங்க ஒரு டிரைவ் போய் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து கிளச்சே எதுவுமே டச் பண்ணேன், ரெண்டு கை இங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக கீர் போடுறேன், இங்கே பாருங்கள் கீர் மாறிடுச்சு. அப்படியே செகண்ட் கீர் வேணாலும் போடலாம், பாருங்கள். அப்படியே நான் எதுவுமே டச் பண்ணல, அதே மாதிரி வாங்க ஓட்டி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து நல்லாவே இருக்குது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, பிக்கப் நல்லாவே போகுது. அப்புறம் சஸ்பென்ஷன் அந்த குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நார்மல், எப்படி ஒரு ஸ்ப்ளெண்டர் இல்லை வந்து நார்மல் லோ சீசில் எவ்வளோ சஸ்பென்ஷன் இருக்குமோ அதுதான் இருக்குது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான இல்லை, கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எதிர்பார்க்குற மாதிரி கம்ஃபர்ட்லாம் அதில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதில் என்ன ஒரு அட்ராக்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பிக்கப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் டிராஃபிக்கிலலாம் எங்கேயோ போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சும்மா கிளச்சை பிடிச்சி போடலாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக உங்கள் காலை வச்சு 3வது கீர், 4வது கீர் அப்படின்னு போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ இதை வாங்க நான் இன்னொரு விஷயத்தை காட்டுறேன். இப்போ பாருங்கள் வண்டி ஸ்டில்லில் நிற்கிது, ஆனால் கீர் பாருங்கள் 4th கீர், அதாவது டாப் கீரில் இருக்குன்னா இதுலேருந்தே வண்டி ரைஸ் பண்ணுறப்பாங்க. ரெண்டு பேர் உட்காந்துருக்கோம், ஆனால் பாருங்கள் வண்டி மூவ் ஆகுது, நல்லாவே மூவ் ஆகுது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ஸ்கூட்டி மாதிரி எந்த கீரில் போட்டு அப்படியே ஓட்டலாம், ஆனால் நீங்கள் அதுக்கு தகுந்த கீர் போட்டிங்க நல்லா புல் நல்லா உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். ஹாரன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாரன் தான். சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்கு கைஸ், ரொம்ப குறை சொல்லறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஷோருமே 40,000 தான். இது ரிலீஸ் ஆகும்போது வெறும் 40,000 தாங்க. இப்போலாம் ஸ்ப்ளெண்டரே பார்த்தீங்கன்னா 90-80,000 வந்துருச்சு, இது வெறும் 40,000 தான். அதில் ஆட்டோமேட்டிக்கோட கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஏன் அவ்வளோ சேல்ஸ் ஆகலைன்னு தெரியல, ஆனால் ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடே ரொம்ப ரொம்ப மோசமான ரோடு, ஆனாலுமே உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் இன்னும் ரொம்ப தூக்கி தூக்கிலாம் போடல, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வாங்க ஒரு அப்படியே ஒரு நார்மல் ஒரு பிளைனான ரோடுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் பாருங்க. அப்படியே பிக்கப்லாம் நல்லாவே இருக்குது. நான் அப்படியே ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரிலாம் இருக்க சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்ப்ளெண்டர் இல்லை ஒரு நார்மல் ஒரு பைக்கெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த அதோட பிக்கப்பில் நல்லாவே உங்களுக்கு தெரியுது. ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பைக் ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இது மாதிரி நாங்கள் வேறு ஏதோ கண்டென்ட் போகணும்னு நினச்சிங்களா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ, பாய் பாய், சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.